நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஜபத்திற்கு பதில் தரும் ஆண்டவர் இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவருடைய ஜபங்களுக்கும் பதில் கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:27 இந்த பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன். அன்னால் கர்த்தர் தனக்கு கொடுத்த மகனாகிய சாமுவேலை அழைத்து கொண்டு சீலோவாமில் இருக்கின்ற ஆலயத்திற்கு செல்லுகின்றாள். அங்கே பிரதான ஆசாரியனாகிய ஏலியை பார்த்து சொல்லப்படுகின்ற வார்த்தைதான், இந்த குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிறவர். அதாவது ஜபங்களுக்கு பதில் தருகின்ற ஆண்டவராக நாம் காணலாம். வேதாகமத்திலே ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 21 ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். ஆகார் அதிகாலையில் எழும்புகின்றாள். அப்பொழுது ஆபிரகாம் அப்பத்தையும் ஒரு துருத்தியிலே தண்ணீரையும் கொடுத்து ஆகாரையும் அவளுடைய குழந்தையையும் கொடுத்து அனுப்பிவிடுகின்றார். ஆகார் எங்கே செல்ல வேண்டும் என்கின்ற வழி தெரியாதவளாக பெயர்செபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகின்றாள். அப்படி அலைந்து திரிகின்ற பொழுது அவள் கரத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்து விடுகின்றது. செலவழிந்ததோடு மாத்திரமல்ல, மீண்டும் தண்ணீரினுடைய தேவை அவளை நிலைகுலைய செய்கின்றது. எனவே ஒரு முடிவெடுக்கின்றால், என் மகன் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு செடியின் கீழ் போட்டுவிட்டு கண்ணீரோடு கதறிக்கொண்டிருக்கின்றாள். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கரத்தில் இருப்பது செலவழிந்து போகலாம், மீண்டும் அதனுடைய தேவை நம்மை தொடர்ந்து வருகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலை தெரியாத ஒரு நிலைக்கு கூட தள்ளப்படலாம். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகின்றார். அதே போலத்தான் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரின் கண்களை திறக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கண்களை திறந்ததோடு மாத்திரமல்ல, துறவை காண்பித்து கொடுத்து பருகுவதற்கான தண்ணீரையும் கொடுத்து மீண்டும் துருத்தியிலே நிரப்பி தன் வாழ்க்கையை தொடரும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கின்றார். என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கின்றார். திறப்பதோடு மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளையும் சந்தித்து மீண்டும் தொடர்ந்து பயணம் செய்வதற்கான கிருபைகளை கொடுக்கிற ஆண்டவராக நாம் உணர முடியும். எலியாவினுடைய வாழ்க்கையிலே அவன் பாடுகள் நிறைந்த ஒரு மனிதனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். அந்த பாடுகளின் மத்தியிலே அவர் கருத்தாய் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கின்றார். மறுபடியும் ஜெபிக்கின்றார். கர்த்தர் பதில் கொடுப்பதோடு மாத்திரமல்ல, பூமி தன் பலனை கொடுத்தது என்று சொல்லி நாம் காணலாம். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நாமும் பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடுகள் நிறைந்த உலகத்திலே நாம் என்ன செய்வது என்று வழி தெரியாமல் நிற்கின்ற பொழுது நாம் அன்னாளை போல நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். எலியாவை போல கருத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தருகின்றார். மறுபடியும் ஜெபிக்கின்ற பொழுது பூமி தன் பலனை தருவதற்கான கிருபைகளை தருகின்றார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படவும் உம்முடைய வழி நடத்துதலை உணரவும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.